மெஷின் எப்படி வேலை பார்க்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரது வேற, அதை அனிமேட்டடாக காமிக்கிறது வேற அப்படின்னு அந்த குழந்தைக்கு முழுமையாக புரிஞ்சிடும். ஹியூமனிஸ்ட் பீரியட் வந்து அதெல்லாம் அறிவு கிடையாது, கண்ணால் பார்த்தது தான் அறிவு அப்படின்னு ஒரு இடம் வந்த உடனே ஓவியம் உலகமே மாறிடுச்சு. அறிவியலும் கலையும் கலக்க ஆரம்பித்த பிறகுதான் இதெல்லாம் அன்ஃபோல்டே ஆச்சு. நூறாண்டு சினிமாவுடைய சரித்திரம் ஓவியர்களால் தான் கட்டமைக்கப்பட்டது. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு இவள் பாரதியின் வணக்கம். இன்று ஓவிய கலைஞர் திருமிகு ட்ராட்சி மருது அவர்களால் நம்ம சந்திக்க இருக்கிறோம். 1978களிலேயே தமிழக அரசோட சிறந்த ஓவியருக்கான விருது பெற்றவர், 2007 கலைமாமணி விருது பெற்றவர், பெரியார் விருது பெற்றவர், பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர், தமிழகத்தின் முக்கியமான ஆளுமை. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓவியம் மட்டும் இல்லாமல் டிராயிங், பெயிண்டிங், அனிமேஷன் அப்படின்னு எல்லா துறைகளிலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுமை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த குழந்தைங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம், அவங்க வந்து செல்ஃபோனில் தான் ரொம்ப நேரம் இருக்கிறாங்க, காட்சிகள் மேலே ரொம்ப ஈர்க்கப்பட்டு அதிக நேரம் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு. குழந்தைங்களை பொறுத்தவரை பெரியவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, எந்த நேரமும் செல்ஃபோன் பார்த்துட்டு. தப்பு கிடையாது, அதெல்லாம் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா அதெல்லாம் வந்து கன்சர்வேட்டிவ் நீங்கள் பார்க்குறது. ஆனால் என்ன பார்க்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணி, அதான் என்ன படிக்கணும் என்ன பார்க்கணும் அப்படின்றது தான் நீங்கள் வந்து தீர்க்கமாக இருக்கணும். குழந்தை என்ன எதை பார்க்கணும் பார்க்கணும் தான், எல்லா சினிமாவும் பார்க்குறது இல்லை, எந்த சினிமாவை பார்க்கணும். அப்புறம் வந்து நான் இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லுதுங்க, ஒரு மெஷின் எப்படி வேலை பார்க்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரது வேறு, அதை அனிமேட்டடாக காமிக்கிறது வேறு அப்படின்னு அந்த குழந்தைக்கு முழுமையாக புரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஒன்று காரில் இருக்கிற ஒரு மெஷின் இருக்குது, இன்ஜின் இருக்குது, அந்த இன்ஜின் எப்படி வேலை பார்க்குதுன்னு நீங்கள் சொல்லணுன்னா அது எந்த பக்கம் ஃபியூல் எப்படி போகுது, காற்று எப்படி, பிஸ்டன் என்ன மாதிரி ஓடுது, இதெல்லாம் நீங்கள் அனிமேட்டடாக காமிச்சிங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சிங்கன்னா புரிஞ்சிடுவாங்க. அது அது வந்து இப்போ இனிமேல் நீங்கள் வெர்பலாக வந்து சொல்லி கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நானே சொல்கிறேனே, பெயிண்டிங்கில் 13ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி 13ஆம் நூற்றாண்டு அப்போ எல்லாம் மிடிவில் பேரிடு முடிஞ்ச பிறகு சித்திரங்களை வரைகிறவங்கள நீங்கள் என்ன சொன்னாங்க, வந்து மத பெரியவர்கள் அல்லது விவிலியம் பைபிள் என்ன சொல்லுதோ, கடவுளை பற்றி சொல்லப்படுகிற அறிந்திருக்கிற அறிவார்ந்த மக்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சித்திரம் வரைகிறது, அல்லது அவங்க சொன்னதை, அல்லது என்ன சொல்ல ரிலீஜியஸ் கோட் இருக்குது பாருங்கள் புத்தகங்கள் அது இது, அப்புறம் வந்து மத பெரியவர்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு படம் வரைஞ்சாங்க. ஆனால் அந்த ஹியூமனிஸ்ட் பீரியடு வந்து அதெல்லாம் அறிவு கிடையாது, கண்ணால் பார்த்தது தான் அறிவு அப்படின்னு ஒரு இடம் வந்த உடனே ஓவியம் உலகமே மாறிடுச்சு. கண் அப்போ நீங்கள் என்னென்னா மேரியை வரையணுன்னா ஒரு பெண்ணை பார்த்து முதல்ல வரையணும் நீங்கள், அந்த பொண்ணு மேலே எப்படி லைட் விழுது, ஏன்னா எந்த பக்கம் ஷேடோ இருக்குது, பின்னாடி இருக்கிற பின்புலம் என்ன, அது நீங்கள் 3D பார்க்குறீங்க. அப்புறம் வந்து அப்புறம் விஞ்ஞானமும் வந்து கலையும் ஒன்றா சேர் ஒரே நேரத்தில் சேர், அதாவது நாலெட்ஜ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வருது. பக்கத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிற இது வந்து என்ன சொல்கிறதுங்க, பீரோ பெருசாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்கிற அடுத்த அறையில் இருக்கிற பீரோ சின்னதாக தெரியுது இல்லையா, நீங்கள் மரம் பக்கத்தில் இருக்குது எனக்கு பக்கத்தில் அந்த மரம் பெருசாக தெரியுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற மரம் தூரத்தில் தெரியும், சின்ன ஆளு இங்கே இருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து எல்லாருமே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரி இந்த மேரியையும் இயேசுவையும் நேராக பார்த்த மாதிரியே வரைஞ்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்குறது, நாய் பக்கத்தில் உட்காந்துருக்குது, பறவை மேலே பறக்குது, ஏன்னா இதெல்லாம் பார்த்து வரைய ஆரம்பித்த பிறகு தான் ஓவிய உலகம் வேற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அதாவது அறிவியலும் கலையும் கலக்க ஆரம்பித்த பிறகு தான் இதெல்லாம் அன்ஃபோல்டே ஆச்சு. அப்போ நாங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டவுடனே இன்னும் ஈஸியாக, நீங்கள் என்கிட்ட வரீங்க, உங்களுக்கு மேப்பு நான் கொடுத்துட்டேன், நீங்கள் ஈஸியாக வந்துடுவீங்க. இது அங்கே வந்தீங்களா, ஒரு மரம் இருக்கா, அங்கே ஒரு கட்டடம் இருக்கான்னு டான் டோல் டெலிஃபோனில் பேசுகிறதுக்கும் மேப்பை உங்களுக்கு அனுப்பிச்சாலும் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே ஒரு அது அதே. ஸோ காட்சிப்படுத்தப்பட்ட நீங்கள் இனிமேல் உலகம் அப்படி தான் இனிமேல். ஸோ செல்ஃபோனில் எதை பார்க்குறது, ஏன்னா எதை பார்க்குறது, அப்புறம் இன்றைக்கி எல்லா வடிவமும் வந்துருச்சு, ஈஸியாக கிடைச்சி, இனிமேல் காட்சி பூர்வமாக நீங்கள் காட்சி மொழியில் தான் பேசுவீங்க இனிமேல். ஒரு விஷயத்தை வந்து நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கேன், என்னென்னா இப்போ நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போதும் ஓவியம் வரைகிறதுல ஒரு சின்ன ஈடுபாடு இருந்தது, ஒரு 5-7 வயசு ஒரு 10 வயசு வரைக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஈடுபாடு இருக்குது, இதுக்கு எல்லா ஜெனரேஷன்லையும் பார்த்தாலும் அந்த எடுத்தோன்னு வரையணும் அப்படிங்கிற ஒரு தாட்டம் எல்லாத்தையும். ஆமாம், வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, குழந்தைங்களும் அதே தான். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மனநலம் இல்லாதவர் வரைகிறதுல ஒரு அவர் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வேலையை செய்கிறாரு. அப்புறம் எல்லோரும் அவங்கள சுற்றி இருக்கிற புறவில் அவங்க பார்த்தது அவங்களுக்கு தெரிஞ்சது தான் வரைகிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க என்ன வரையும், வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வரையும், அப்பா அம்மா வரையும், அவங்க வீட்டு இருக்கிற நாயை வரையும்,
அல்லது அவங்க வீட்டில் இருக்கிற பெட்டு எல்லாத்தையும் கிளியோ சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்காமே செய்கிறாங்கல்ல. இல்லை அதுதான் நீங்கள் அது என்னென்னா நான் எப்படின்னா படம் வரைகிறது காட்சிப்படுத்த முயற்சிக்கிறது வந்து முதல்ல அடிப்படையிலேயே வந்து அது கேமேன்லேருந்து வர்ற இது தானே அது செயின் தானே அது. ஆனால் நீங்கள் என்னென்னா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு அதுக்கு அவென்யூவே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் கோயிலில் தான் போய் வரையணும் அவர் சித்திரம் வரைகிறதுனா அவர் பிழைக்கிறதுனா அவர் வருது எல்லாம் அது உனக்கு வயித்த நிரப்பாதுன்னு குடும்பத்தார் வந்து விட்டுற மாட்டாங்க வரைய விட மாட்டாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பத்திரிக்கை துறை தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு சினிமா தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க சொன்னால் நாங்கள் படிக்கிற வர காலத்துலேயே ஒரே ஒரு கேலரி தான் சென்னையில் இருக்குது இப்போ பெயிண்டிங்கை வைத்தா இங்கே விற்க முடியாது நீங்கள் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் விளம்பரத்துறை வந்துச்சு அதுக்குள்ளே நீங்கள் வேலை பார்க்கலாம் சினிமா வந்துச்சு அப்படி அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட திறமையாளர்களுக்கு தான் இடம் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது கட்ட மூணாவது கட்ட வேலைகள் செய்கிறவங்களுக்கு இடம் இல்லை அங்கே இடம் இல்லைன்னா நீங்கள் காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே போய் ஜெயிக்கணும்னா நீங்கள் டிட்டர்மைண்டாக இருக்கணும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது செய் நிறுத்தி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் பப்ளிக்கில் போய் ஃபைட் பண்ணி நிற்க முடியும். அது எல்லாருக்கும் இருக்காது எல்லோருடைய குடும்ப சூழல் அதுக்கு இடம் கொடுக்காது சில பேருக்கு அந்த தெளிவே இருக்காது. அப்புறம் அந்த அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கவங்க முன்னாடி போயிடுவாங்க. அது இல்லைன்னா இப்போ அப்படி கிடையாது இனிமேல் இனிமேல் நீங்கள் வந்து என்ன சொன்னால் யூ ஹாவ் எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது நீங்கள் கேமரா பயன்படுத்தி தான் ஆகணும் இல்லைன்னா நீங்கள் தக்குரி தான் நீங்கள் ஆமாம் நீங்கள் வந்து ஏன்னா எப்படி எல்லோரும் இப்போ பேசுகிற மாதிரி தான் நல்ல திறமையாக பேசுகிற ஒருத்தர் அப்படின்னா அதுக்கு ஒன்று இடம் இருக்குது. அதே மாதிரி கேமராவை நான் பயன்படுத்துகிறேன்னா அதில் இருக்கிற பாசிபிலிட்டியெல்லாம் நான் பயன்படுத்துறது அல்லது எப்படி கம்போஸ் பண்ணணும் ஒரு பிக்சரை எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க எல்லோரும் கரெக்டாக படம் எடுக்கிறாங்க இல்லையே. அப்போ அதை நேர்த்தியாக எடுக்கணும்னு நான் எல்லா இடத்துலையும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேப்பர் கிடச்சிச்சு எல்லோரும் கவிதை எழுதுனாதான் இல்லையே எல்லோரும் கதை எழுதுனாதான் கட்டுரை எழுதுனாதான் இல்லையா பாடம் படித்தான் ஏதோ அப்படி தான் தேவைக்கு கணக்கு போட்டான் அதுக்கு தான் பேப்பரும் பேனாவும் பயன்பட்டுச்சு. க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல அப்போ நீங்கள் அதே மாதிரி தான் இப்போ கேமரா உங்கள் கையில் இருக்குது பேப்பரை போல தான் இப்போ கேமரா இருக்குது. நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து ரொம்ப நிறைய நீங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்த படங்களும் இருக்குது இல்லையா இப்போ பேராண்மை வாழ்த்துக்கள் மாதிரி அது சின்ன நண்பர்கள் ஆமாம் வேணான்னு சொல்லிட்டு அது என் துறை கிடையாது அப்படின்னு வேணாம் ஆனால் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தது எனக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அது வேணான்னு மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால நீ ஒத்துக்கல ஏன்னா அதுல நீங்க வந்து அதுல நல்லா ஆக்டா இருக்கீங்க அந்த மாதிரி அந்த சீன் எல்லாம் அப்படிங்கிற அது வந்து இந்த இவங்க அது முதல் இதை வந்து அந்த சீமான ஒரு படத்தில் நடிக்கணும் அந்த அது எந்த மாதிரி திரைப்படம் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ அதுக்கு புறம்பான விதத்தில் எடுத்த சினிமா அதுக்குள்ளே போய் நான் மாட்டினேன் எனக்கு பிடிக்காத முறை அது அந்த முறை நாங்கள் எல்லாமே என்ன ப்ரிப்பேர்டாக விஷுவலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு 70-80 விளம்பர படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் வேலையில் தென் இந்த பேராண்மை வந்து ஆக்சுவலாக அது ஜனாவுடைய ஜனாவுக்கு நான் அந்த படத்துக்கு ஒரு நியர்லி ஒரு 200 பேஜ் இது ஸ்டோரி போர்டு ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அவன் வந்து அதை தான் முத படமாக எடுக்கிறதா இருந்தது பேராண்மையை அவர் கேஆர் வந்து இதை முத படமாக எடுக்காத பெரிய படம் அதனால் நீ அப்புறம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாற்றினார். தென் அப்புறம் ஒரு மூணாவது படமாக என்னவோ எடுத்தான் அந்த எடுக்கும்போது அந்த படத்தை முடிச்சுட்டு இதில் நீங்கள் இருக்கணும் நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் வந்து மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணி அதில் நடிக்க வச்சான். அவ்வளோதான் அதுக்கு பிறகு எனக்கு அது மேலே எனக்கு பெரிய ஈடுபாடலாம் இல்லை எனக்கு. ஓகே ஓகே ஆனால் அது படம் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமாம் நான் படம் வரைஞ்சது கூட இல்லை நீங்கள் பேராண்மை பார்த்தேன்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர். அதாவது தட் வாஸ் தி பவர் ஆஃப் தி சினிமா அதான் வேற ஒன்றும் கிடையாது. காட்சி ஊடகத்தினுடைய பெயிண்டிங்குக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன் சினிமா தான் நீங்கள் அதனால் அதில் அது இந்த அதை நான் சொல்கிறேன் விஷுவல் ஆஸ்பெக்டினுடைய பவர் அதுதான் அது. நீங்கள் இப்போ கூகுளில் உங்களை தேடினா கூட நீங்கள் ஒர்க் பண்ண படங்களை விட நீங்கள் நடித்த படங்களோட லிஸ்ட் தான் முதல்ல வந்து நிற்கிது. இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த காட்சி ஊடகத்தில் வந்து அவங்க என்ன விஷுவலாக வர்றாங்க அப்படிங்கிறது நாலோர் ஆடும் அமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் ஆர்ட் இல்லை அது வந்து ரீச் ஆகிடும் தான் அதில் வந்து சந்தேகமே கிடையாது அதில் வந்து. ஆனால் வந்து எனக்கு வந்து பிஹைண்ட் தி கேமரா இருக்கிறதுக்கு மேலே தான் எனக்கு பெரிய இது சந்தோஷம். அதாவது கம்ப்யூட்டர் இது கிராஃபிக்ஸு இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் உடைய கான்ட்ரிபியூஷன் இன் டு சினிமா இருக்குது பாருங்கள் ரெண்டும் சேர்ந்தது தான் அது. அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமாவே வந்து ஆர்டிஸ்டால் தான் பில்ட் பண்ண விடுது அதை நான் வந்து எல்லா இடத்துலையும் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். 100 சினிமாவுடைய சரித்திரம் ஓவியர்களால் தான் கட்டமைக்கப்பட்டது அது எல்லாருக்கும் தெரியாது.
அதாவது முத முத கேமராவை பயன்படுத்தி படங்களை எடுத்து எல்லாத்துலேயும் ஆர்டிஸ்டுடைய பார்ட்டிசிபேஷன் தான் கடைசி வரைக்கும். நீங்கள் எங்கள் ஐசன்ஸ்டீன்லேருந்து யார் எடுத்தீங்கன்னாலும் என்ன அங்கேருந்து குரசவா அப்படியெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் அவதார் வரைக்கும் வந்தீங்கனாலும் எல்லோரும் ஆர்டிஸ்ட் தான். அதனால் ஒவ்வொரு டிக்கேடு டிக்கேடே இந்த 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 ஊடகத்தை இந்த மீடியமை விஷுவலி புரிஞ்சு அதை வந்து நீங்கள் வெர்பலாக நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் நாவல் எழுதினாலும் என்ன சினிமாவுக்காக எழுதுறதுக்குன்னு ஒரு தனி ஆர்ட். இங்கே இருக்கிற எழுத்தாளர்களுக்கும் அதுக்கும் ஃபிட் ஆகிறதுக்கு காரணமே நான் பல எழுத்தாளர்கள் ஃபெயில் ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னென்ன வெர்பலாக டிஸ்கிரைப் பண்ணுறது வேறு, இந்த அது ஒரு வேறு ஃபார்ம். அது நீங்கள் எழுதுறதெல்லாம் சினிமா ஆகாது. நீங்கள் அதாவது திரைக்கதை என்னென்னா எதை எடுக்க போகிறீங்க, நீங்கள் எழுதுனதெல்லாம் திரைக்கதை கிடையாது.